உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே, அன்பில் விளைந்த ஆறுமுதே, பொய்மையே பேசி பொழுதனை சுருக்கும் புழுத்தலையே, நெந்தனுக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கனப் பிடித்தேன், இங்கு எழுந்து அருள்வது இனியே. எல்லாம் உள்ள அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமேத சொக்கநாத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய உபாசனை தேவதை மகிஷத்வஜாஜ வித்மகே சண்டஹஸ்தாஜ தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாது, அன்னை வாராகியுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாத ராசி பலனை பொறுத்தவரையில் 12 ராசி அன்பர்களுக்கும், பொதுவாக இந்த அக்டோபர் மாதம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு மிதுனத்தில் அமைந்திருக்கிறார். சனி பகவான் கும்பத்திலே வக்ரம், அதே போல் குருவும் வக்ரம். முக்கியமான இரண்டு கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கின்றன, சனியும் குருவும். ராகுவும் கேதுவும் மீனத்திலும் கன்னியிலும் அமைந்திருக்கிறார்கள். சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார். சூரியன் சிம்மம் மற்றும் கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார். எந்த மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள். மேஷ ராசி அன்பர்களே, அற்புதமான மாதமாக மேஷ ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் அமைகிறது. குறிப்பாக வருமானம் வரக்கூடிய மாதமாகவும், வருமானம் வருவதற்கு என்னெல்லாம் தடைகள் இருக்கோ, வருமான தடைகள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மேஷராசி அன்பர்களே. பொதுவாக மேஷராசின்னு சொல்லிட்டாலே தடைகளை உடைப்பதுதான் இவர்களுக்கு தலையாய கடமையாக உள்ளது. தொடர்ந்து 6-7 ஆண்டுகளாக பல மேஷராசி அன்பர்கள், இன்றைக்கு நேற்று இல்லைங்க, 7 வருடங்களுக்கு மேலாக ஒரு சில மேஷ ராசி அன்பர்கள் தொடர்ந்து சரிவுகளையும் பலவிதமான காரிய தடைகளையும் சந்தித்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்களுக்கு அது தொழிலதிபர்களாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், வருமானமாக இருக்கலாம், ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது ஏதேனும் வீண்பழி அவமானங்கள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம். இப்படி இடர்பாடுகளிலே சிக்கி தவிக்கின்ற இனதருமை மேஷ ராசி அன்பர்களே, இந்த மாதம் முதல் உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல யோகம் அமைகிறது. எத்தனை நாள் தான் கஷ்டப்பட்டு இருக்கிறது மேஷராசி என்பர்கள், இதோ தெய்வ அனுகூலத்தால் உங்களுடைய குலதெய்வத்தின் அருளாசியோடும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அதிர்ஷ்ட தெய்வத்தின் அருளாசியோடும் உங்களுடைய முன்னோர்களுடைய அருளாசியோடும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய தடைகள் விலகியது, உங்களுடைய கஷ்டங்கள் தீரக்கூடிய அல்லது உங்கள் கஷ்டங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இன்று முதல் படிப்படியாக படிப்படியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை. யாரு சாமி வருவாங்க எங்களை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே, முன்பின் தெரியாதவர்கள் உறவு உதவாது, நண்பர்கள் உதவாது, அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் உதவ மாட்டார்கள். ஆனால் முன்பின் தெரியாத நபர்களால் ஒரு அறிமுகம் ஏற்பட்டு அவர்கள் மூலமாக பலவித நன்மைகள் நடக்கப் போகின்றது மேஷராசி அன்பர்களே. குறிப்பாக வருமானம் கைகூடும்,
வருமானம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்குமே ஆனால் மிகப்பெரிய ஒரு நல்லது என்னென்னா, கடன் சுமைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் குறையும். அதே சமயத்தில் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இடப்பிரச்சனையோ இருக்குமே ஆனால், அல்லது அந்த சொத்து ரிலேட்டடாக அசட் ரிலேட்டடாக உங்களுடைய சொந்த பந்தங்களுடைய வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால், அல்லது ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால், அண்ணன் ஏமாற்றிட்டாங்க, தம்பி ஏமாற்றிட்டாங்க, அப்பா ஏமாற்றிட்டாங்க, ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால், அதெல்லாம் கூட தாண்டி அந்த மாதிரியான தடைகளையும் உடைத்து நீங்களும் நன்மை பெறுகின்ற வகையில், அந்த நன்மைகளும் உங்களை வந்து அடைகின்ற வகையிலே, நீங்களும் லாபம் அடைகின்ற வகையிலே நன்மை நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. கவலை வேண்டாம் மேஷராசி அன்பர்களே. அப்போ வருமானம் சிறப்பானதாக இருக்கும், யோகமான மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.